ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியாசாத். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு சார்ட் எடுத்துருக்கோம், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு எல்லா சைஸும் 15 சென்டிமீட்டர் போட்டு 6 ஸ்கொயர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, 6 ஸ்கொயர்ஸ் போட்டதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ்லாம் கார்னரில் ஒவ்வொரு பாக்ஸ் கட் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருப்போம். ஓகே, ஸோ அது எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா சைடு வந்து ஒன்று வச்சுருக்கோம், எதுக்குன்னா அதை ஒட்டுறதுக்காக, அதை மடித்து நம்ம வந்து ஒட்டுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து அதையுமே கொஞ்சம் க்ராஸாக அந்த இது மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போது அந்த கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போது அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாக்ஸஸையும் இப்போ காட்டிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த பாக்ஸஸையுமே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பாக்ஸஸை. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எக்ஸஸ் கொஞ்சம் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பாக்ஸாக நம்ம வந்து ஒட்டிட்டோன்னா நம்மளுடைய பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதான் நம்மளோட பாக்ஸோட அவுட்புட், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம வந்து மேலே மூடி வந்து செய்ய போகிறோம். ஓகே, பாக்ஸ்க்கு மேலே வந்து இது செய்ய போகிறோம் மூடி. அதுக்கு வந்து இந்த பாக்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு வெளில வந்து 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு விட்டுட்டு, ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பாக்ஸை மெஷர் பண்ணிட்டு அதுக்கு வெளில வந்து 2.5 சென்டிமீட்டர் 4 சைடு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை இப்போ காட்டிகிட்ருக்கோம்ல, ஸோ இந்த மாதிரி காட்டுறாங்களோ இதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அங்கே கொஞ்சம் கம் போட்டு அதையும் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் எதுக்கு 2.5 சென்டிமீட்டர் வந்து விட்றோன்னா அது வந்து மூடி கரெக்டாக இருக்கிறதுக்கு, ஸோ அதனால் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அதனால தான் விட்டுருக்கோம். இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி கொஞ்சம் அந்த இதில் க்ளூ போட்டு அதையும் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது நம்மளோட சூப்பரான முடி, ஸோ முடியும் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி 4 சைட்ஸும் போட்டு 4 சைட்ஸும் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஓகே. ஸோ வந்து இப்போ எல்லா சைட்ஸும் 4 சைட்ஸும் நல்லா பேஸ்ட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். மூடி, பாக்ஸு எல்லாமே வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம இதுக்கும் மேலே வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வந்து கரெக்டாக உங்கள் பாக்ஸ்க்கு வந்து இதுவாகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இது மேலே டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள், நாங்கள் வந்து பிளாக் அண்ட் பிங்க் தீமில் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு வந்து என்ன கலர் காம்பினேஷன் பிடிக்குமோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை மடித்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஹார்ட்டின் கட் பண்ணி அந்த பாக்ஸ் மேலே வந்து ஓட்டுறோம். ஸோ அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஹார்ட்டின் போட்டு கட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு க்யூட் ஹார்ட்டின் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ வந்து ஸோ நம்மளோட ஹார்ட்னும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஐ மீன் ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம், பட் நாங்கள் வந்து க்ராஸாக கொஞ்சம் பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த சைடில் கொஞ்சம் 2.5 சென்டிமீட்டர் அந்த இது விட்டுருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் தான். இது வந்து உங்களுக்கு வேணால் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். அதே 2.5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு லைன் போட்டு அதையுமே ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 4 சைட்ஸும் அப்படியே அதை வந்து ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இது ஒட்டிட்டு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ரிச் லுக் வந்து தந்துச்சு. அதனால தான் இது வந்து ஒட்டியிருக்கோம். இது உங்களுக்கு வேணால் ஒட்டிக்கலாம், எல்லாத்தையும் இந்த மெத்தடை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி. இதுக்குள்ளே வைக்க போகிறது எல்லாமே இதுக்கு மேலே நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா என்வலப் செய்யலாம்னு, அதுக்கு வந்து A4 சார்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்துக்கோங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிளாக் அண்ட் பிங்க் தீமில் பண்ணுறதுனால நான் வந்து இப்போ A4 பிளாக் சார்ட் வந்து எடுத்தாச்சு. அதையும் எடுத்து லைக் நாங்கள் இப்போ வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அதை ட்ரா பண்ணி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்வலப்பும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ காட்டிகிட்டு இருக்க மாதிரி கட் பண்ணி ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு என்ன லெட்டர், பர்சனல் லெட்டர்ஸ் என்ன உங்களுக்கு எழுதி வைக்கணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ட்ராயிங் கூட வைக்கலாம், லெட்டர்ஸ் மட்டும்தான் இல்லை, ட்ராயிங் எது வேணால் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வச்சுட்டு அடுத்ததான் நம்ம வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ளவுடு மாதிரி நான் வந்து கட் பண்ண போகிறேன் பிங்க் கலர். அதில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம், பட் க்ளவுடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ கட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் வந்து பிங்க், பிளாக் கலர் என்வலப்பில் பிங்க் க்ளவுட் வச்சுருக்கோம். பிங்க் கலர் என்வலப்பில் பிளாக் க்ளவுட் வச்சுட்டு வென் யூ ஃபீல் சேட், வென் யூ ஃபீல் லோன்லி அப்படின்னு ரெண்டு லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன வென் யூ ஃபீல் சேட், வென் யூ ஃபீல் லோன்லி அது மட்டும் தான் எதுவும் ஒன்றும் இல்லை, என்ன அதை உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து உள்ளே இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து நீங்கள் என்ன லெட்டர்ஸ் வைக்கணுமோ அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான என்வலப்பும் ரெடி ஆகிடும். பர்சனல் லெட்டர்ஸு இல்லை என்ன லெட்டர்ஸோ, ஓகே ஹாப்பி பர்த்டே, ட்ராயிங், நிறைய என்ன லெட்டர் வேணுமோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோலு ரெண்டு ரவுண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, ஃபோட்டோ ஃபிலிம் ரோல் வந்து செய்ய போகிறோம். அடுத்ததாக இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க, ஒட்டிடுங்க இந்த மாதிரி. அதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒயிட் பீசஸ் ஒயிட் கலரில் டாட் டாட்டாக பஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து 4 பிக்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிக்ஸ் நான் உங்களுக்கு வந்து காட்டலை, இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்ட முடியல, பர்சனல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ இது இந்த ஃபோட்டோவை மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக, சும்மா இது வந்து ரஃப்பாக கொஞ்சம் ரவுண்டு போட்டிருக்கோம். இது உள்ளே பிளாக் கலர் அடிக்கிறதுனாலும் ஓகே, வெள்ளை பிளாக் கலர் அடிக்கிறதுனாலும் ஓகே தான், அது வந்து நம்ம இஷ்டம். அடுத்ததான் இந்த ஃபிலிம் ரோலையும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ரோல் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா உங்கள் பிக்கெல்லாம் வந்து லைனாக அப்படியே ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபிலிம் ரோலும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து அது எப்படி அந்த இதுனா, இந்த மாதிரி ரெண்டு இது எடுத்துகிட்டு அதில் கலர் பண்ணிவிட்டு அடுத்ததாக தான் அந்த இதை ஒட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ அது வந்து உங்களுக்கு காட்டலை, அதனால் நான் வந்து இப்போ காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ரஃப்பாக சும்மா ரவுண்டு போட்டிருக்கோம். ஓகேவா, பிளாக் ஸ்கெட்சு, பிளாக் கலர் பென்சில் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட்டு தான் வந்து, ஓகே இப்போ வந்து பிக்சர்லாம் அப்படியே லைனாக வச்சுருங்க. ஓகே, ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போது கிஃப்ட்டு போடுறது, நான் வந்து ஒரு பேக்கெட் பேர்ல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிளாக் அண்ட் பிங்க் தீம்ன்றதுனால பிங்க் பேர்ல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இப்போது வந்து ஒரு பாக்ஸில் நாங்கள் வந்து கிஃப்ட் வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தரணுமோ அதை வந்து வச்சுருக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து இப்போ அந்த பாக்ஸ் தானே, நான் வந்து ஒரு ரெயின்போ கலரில் ஒரு வாட்ச் வந்து வைக்கிறோம். எங்கள் ஃப்ரெண்டுக்கு லைக் எங்கள் நெய்பர்க்கு நாங்கள் வந்து வாட்ச் தரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தந்துக்கலாம். அதில் வந்து ஒரு டேக் எழுதிட்டு வித் லவ் அப்படின்னு சும்மா ஒரு டேக் மாதிரி வச்சு உள்ளே போட்டாச்சு. ஓகே, போட்டு அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணி மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக என்ன பண்ணுறதுன்னா அந்த பிங்க் பேர்ல்ஸ் காமிச்சோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து உள்ளே வந்து போட்டுக்கிறோம். ஸோ நம்மளோட கிஃப்ட் நம்பர் 1 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே,
இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிட்டி இமேஜஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து மியாவும் பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து கிட்டி இமேஜஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கேட்லாம் கொஞ்சம் க்யூட்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கட் பண்ணியிருக்கோம். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதால பின்னாடி வந்து சார்ட் பேப்பர் வச்சுருக்கோம். அடுத்து தான் நம்ம ஃபிலிம் ரோல், இதில் வந்து பிக்சர்ஸ்லாம் ஒட்டிட்டோம் பட் நாங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்கோம். அடுத்ததான் வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். இது உள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பிளாக் அண்ட் பிங்க் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து க்யூப் க்யூப் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. அடுத்ததான் ஒரு சில்வர் ரிங் வந்து வச்சுருக்கோம் சும்மா. ஓகே, இந்த பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறது இல்லை. நான் சப்போஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக 30 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக காட்டலாம். இப்போ நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ், அடுத்ததான் ரெண்டு என்வலப் உள்ளே வந்து வச்சுருக்கோம். இதுவும் நம்ம வந்து செஞ்சோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிஃப்ட்டு, நம்மளோட வாட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட கிஃப்ட். உங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட்? ஆக்சுவலாக இந்த ரிங் பாக்ஸில் வந்து ஒரு ஹார்ட் எண்ணும் அட்டாச் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு லுக்குக்காக. அடுத்ததாக வந்து ஒரு ஃபிலிம் ரோல், நம்ம செஞ்ச ஃபிலிம் ரோல். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ராயிங். இது வந்து நான் உள்ளே வந்து சும்மா ஜஸ்ட் கேட்டெலாம் வரைஞ்சி வச்சுருக்கோம், அதை நான் உங்களுக்கு வந்து காட்டல. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கிட்டி இமேஜஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் மேலே வந்து தூவிக்கலாம். இதில் ஒரு பர்சனல் லெட்டர் கூட வச்சுருந்தேன் தனியாக, பட் நான் அதை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணல. அடுத்ததான் கொஞ்சம் சாக்லேட்ஸ் மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடைசியாக இன்னொரு பேக்கெட் பேர்ல்ஸ் வந்து வச்சுருந்தோம், அதையுமே மேலே வந்து போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் லைக் என்ன தீமில் வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த பாக்ஸு எல்லாம் வந்து ஒன்றா பண்ணிக்கோங்க. ஃபிலிம் ரோல் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு, இந்த பாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த ஹார்ட்டன் பக்கத்தில் நான் ஒரே ஒரு கிட்டி இமேஜ் வந்து ஒட்டியாச்சு, அவ்வளோதான் நம்மளோட கிஃப்ட் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.